கேட்குறாரு. காங்கிரஸ் இல்லை, அது முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு எதிரி அப்படின்னா, எங்களுக்கு இப்போ இருக்கிற தேசிய எதிரி, இந்திய எதிரி பாரதிய ஜனதா, அது பொது எதிரி. நான் பலமுறை சொல்லிட்டேன், காங்கிரஸ் வந்து என் இனத்தின் எதிரி, என் இனத்தை கொன்றுச்சு. பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி, மானோட குலத்துக்கே எதிரி. அதனால எங்களுக்கு ரெண்டு பேருமே சம தராசு தான். ஒரு எதிரி விழுந்துட்டான், அவன் எந்திரிக்க கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், விழுந்தோடனே அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. இவர் ரொம்ப ஆடிட்டு இருக்கா ஒருத்தர், அவனை அடிக்கணும், அந்த எதிரி அடிக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு திராவிட கட்சிகள், இப்போ புதிதாக ஒருவர் வாரார், அவர் அடிக்கணும், அவர் அடிக்கணும். அவர் எங்களை அவமதிக்கிறார். அவர் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும், வந்து வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்லையே. சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்துல பாதி எழுதிவிங்க, அதுவே போதும். முதலமைச்சராக வந்து தான் செய்வார்னா எப்படி? அது அரசியல் செய்ய மாட்டார், நேர தேர்தலுக்கு வந்துடுவார். பொண்ணு பார்க்க வரமாட்டார், பத்திரிக்கை அடிக்க வரமாட்டார், உடை வாங்க வரமாட்டார், பத்திரிக்கை கொடுக்க வரமாட்டார், நேரம் மனமடைக்க ஒருவர் தாலியை கட்டிடுவார். என்ன ஒரு, அதாவது நீங்கள் பாருங்கள், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள், உலகில் பல நாடுகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவியவன் எங்கள் பாட்டன் அருண்மொழி சோழன் அரசேந்திரனும், ஆக பெரும் பேரரசுகளை நிறுவிய பெரும்பாட்டனின் பிள்ளைகள், கொடையிலேயே அதாவது மன்னர்கள் எவ்வளோ எவ்வளோ பேர் இருந்திருக்கான், அதில் வள்ளல்களாக இருந்து நாட்டை ஆண்ட மன்னர்கள் எங்களுடைய மூதாதைகள், அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்தவர்கள், அரசியல் பிழைத்தோருக்கு அறமை கூற்றாகும்னு எங்களுடைய சிலப்பதிகாரம் சொல்லுது. இப்படி எவ்வளவோ ஒரு அறிவில் சிறந்த ஒரு இனக்கூட்டம், சான்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்து வாழ்கிற ஒரு இனம் இது. இதில் ஒருத்தனுக்கு கூடவா எங்கள் இனத்தை தலைமையேற்று வழி நடத்துறதுக்கு தகுதி வரலை? சரியில்லை, அவர் சரியில்லை. அதனால் நீங்கள் என்ன என்ன இதில் சரியாக இருந்துட்டீங்க? நீங்கள் எதில் சரியாக இருந்துட்டீங்க? எப்படி எப்படி எடுத்துக்கிறது பாருங்கள், ஒரு இனத்தையே அவமதிக்கிறார். இது வந்தவுடனே அவர் ஏதோ ஒரு இந்த கூட்டம் ஒரு அறிவற்ற கூட்டம், இதுக்கு இன உணர்வு மான உணர்வுலாம் செத்து போய் மலிங்கி போச்சு நினச்சிக்கிட்டு சேட்டையை கட்டிக்கிட்டு நேரத்தில் பார்க்குறேன், ஒரு பத்து பேர் அவர் மாதிரி வேஷத்தை போட்டு பைத்தியக்காரன் அடிச்சு கிடக்குறேன். அதை சுற்றி நிற்கிறவன் வந்து கேட்குது அந்த ஒளியில், ஏ இவர் சூப்பர் சூப்பர், ஏ இவர் நல்லா இருக்கார், இவர் தான் நல்ல காமெடியாக இருக்காருன்றான். வெறும் பைத்தியக்கார கூட்டம் எங்க, உலகத்தில் எங்களை என்ன வாங்க நினைப்பான்? தரையில் சோற போட்டு தின்னுட்டு இருந்தோம்னா என்ன வாங்கப்பான், என்ன நினைப்பான் சொல்லுங்க? இன்னுமே இவங்க நாகரிக அடையில நினைக்க மாட்டானா? ஒரு தடவை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ல வேணாமா? சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க, நீங்க பாருங்க எவ்வளவு வலிக்கும்னு பாருங்க. தரையில சோரப்படுத்திங்கிறான், இலையில சாப்பிடும் போதே ஏகப்பட்ட நோய் வந்து சேர்ந்துருது, தட்டுல சாப்பிடும் போதே கண்ட கண்ட நோய் வருது, தரையில சோரப்படுத்திங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. அவன் தானே தலைவன், வழி நடத்தணும்ல, அதெல்லாம் செய்யாத. பதாகிக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்காத பைத்துக்கிறத நம்ம, அதை பாலை கொண்டு பால் வாங்க முடியாத குடும்பங்களை தின்னு அதை கொடு, அல்லது மோராக்கி தயிராக்கி கொடு, யாருக்காவது கொடு, அப்படி சொல்லு. ஒரு தடவை சொல்லணும்ல, தன்னை ரசித்து நிற்கிற பிள்ளைகளே நல்வழிப்படுத்தாத நீங்கள் நாட்டை எப்படி படுத்துவீங்க? எப்படி படுத்துவீங்க? இந்த மாதிரி வேடம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்து அப்படி கூத்தாடியில் கூத்தா தெருவில் நடிக்கிற மாதிரி, இப்படி தெருக்கலைஞர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் ரசிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒரு காலையிலோட செய்தி படுத்தேன் தம்பி, இந்த விஜய் பிரவார் அதை கேள்விட்டுதான், உயிரே போனாலும் சரி நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றவர் நேற்று ரசிகர்கள் கூடி நிற்கிறாங்க, அவரை பார்க்க வெளியில வரலையேன்னு கேட்டிருக்கேன் இல்லை சொல்ற. இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற வலி கோபத்தையும் நீங்க இப்ப இல்ல இந்த தேர்தல் நேரத்துல வழிகாட்டுறோம், கொஞ்சம் இருங்க. வேற என்ன, எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க, அவர் இருந்திருந்தா கொன்றுப்பார். உன்னை தோட்டத்துக்கு வா, தோட்டத்துக்கு ஏற்கனவே வாங்கினவர் தானே. அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும் போது காப்பாத்தினவர் கலைஞர் தான். கலைஞர் நினைவுல யாம இருக்கா? ஒரே ஒரு தடவை கேளுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கடிச்சார்? அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க, அப்ப என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாத்தினாரு அப்படின்னு. அப்போ ஏதோ சேட்டா போயிருக்காரு, கட்டி வச்சாரு. இப்ப அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர்னு பேசிக்கிறீங்க, அதானே? இருந்திருந்தா மறுபடியும் தோட்டத்துக்கு வர வச்சிருப்பாரு, பார்த்து பேசணும். எப்பவுமே அரசு வந்து மக்களின் பேரெழுச்சியான இந்த புரட்சிகரமான போராட்டங்கள் வரும்போதெல்லாம் சமூக விரோதிகள், ஊடுருவல், அப்புறத்தை ஆன தேச விரோதிகள்,
மாவோயிஸ்டுகள் இதை தொடர்ச்சியாக பழி சொல்லுது. தூத்துக்குடியிலையும் அதான் சொல்லிச்சு. நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து முன்னாளுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் சொன்னா இருப்பாங்க, முதலாளிகள் கையில் நாடை கொடுத்துட்டு மக்கள் செய்கிற கிளர்ச்சிகளை எதிர்கொள்ள முடியாமல் அரசு தவிக்கிறதுன்ட்டு. அதான் உண்மை. அது வந்து மாவோயிஸ்டுனா அவன் இந்த நாட்டு குடிமகன் தானே, அவன் பசிக்கத்தில் சோறு சாப்பிடுவான்ல, அவன் போராட வர மாட்டானா? மாவோயிஸ்ட் ஊடுருவுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது மக்கள் போராட்டம் தானே, இத்தனை நாள் மக்கள் போராட்டம் தானே, மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்காத அரசை நீங்கள் எப்படி அரசுன்னு கவனிப்பீங்க? மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் இந்த அதிகாரத்தையே மக்கள் நிறுவுகிறார்கள். அது மக்களின் நலன் சார்ந்து, மக்களின் எதிர்கால நல்வாழ்வு சார்ந்து சிந்திக்காத ஒரு அரசு அதிகாரத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? நான் ஒருவேளை டெல்லிக்கு போனாலும் மாவோயிஸ்ட் வந்திருக்காரு தான் சொல்லுவேன். இல்லை, அவர்கிட்ட கேட்குறேன், சீனாவில் இருக்கிறவங்கெல்லாம் மாவோவை கொண்டாடுறாங்க, அவங்கெல்லாம் மாவோயிஸ்ட்டு தான். இப்போ அவங்களோட எதுக்கு போய் கை கொடுக்குறீங்க, வர சொல்லி சந்திக்கிறீங்க, எதுக்கு சந்திக்கிறீங்க சொல்லுங்க. அப்புறம் அந்த அரசுக்கிட்ட ஒரு தடவை கேளுங்க, ஒரே ஒரு தடவை பிரதமரை இதே மாதிரி நின்று பேசிட சொல்லுங்க, உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கிட்ட ஒரு தடவை சந்திக்க சொல்லுங்க, ஒரே ஒரு தடவை சந்திக்க சொல்லுங்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்பீங்கல்ல, பதில் இருக்காது, அதுதான் பிரச்சனை. அங்கேதான் இருக்கோம், நீங்க பாக்கலையா? ஒருவேளை எங்களை கூட சொல்றாரு சொல்லியிருப்பாங்க, மாவோயிஸ்ட் ஊடுருவு கொடி சோப்பா வச்சுக்கிட்டு புலிகளெல்லாம் காட்டுறாங்க அப்படி. நாங்கள் அங்கே தான் இருக்கோம், அதான் மாறி மாறி போகிறோம். மொத்தமாக போகிறதில்ல, ஒரு மாவட்டத்திலேருந்து போகிறோம், அப்போ ஒரு மாநிலத்திலேருந்து போகிறோம், மகாராஷ்டிராலேருந்து போகிறோம், அப்புறம் அப்படி மாறி மாறி போயிட்டு டெல்லியிலே அங்கே இருக்கிற பிள்ளைங்க அங்கே போராட்டத்தை கலந்து தான் இருக்கும். இப்போ இங்கே 19ஆம் தேதி வச்சுருக்கோம், நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய காசு வச்சுருக்கிறாரு, அந்த திமிரில் பண்ணுறாரு. அதாவது ஏன் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் என்ன பிரச்சனை இருக்குது? ராசி இல்லையா, வாஸ்து சரியில்லைன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு செலவிக்கிறாரு, ஒரு வெண்டிலேட்டர் வாங்க காசு இல்லை, பள்ளிக்கூடத்தில் மாடியில் 3வது மாடியில் தீப்பிடிச்சேறியுது, பிள்ளைங்க செத்து போச்சு, தீ அணைப்பு வீரர் வந்து தரையிலிருந்து தண்ணீரை பீச்சு அடிச்சுருக்காரு, ஒரு 30,000 கொடுத்து ஒரு ஏணி வாங்கி வைக்க முடியல, நேராக தளத்தில் அடிக்கிறதுக்கு, மருத்துவமனையில் உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்திருக்காரு, படுக்கை இல்லை தரையில் படுத்துருக்கிறாரு, அவருக்கு குளுக்கோஸ் ஏறி கொண்டு இருக்குது, அங்கே நிறுத்தி வைக்கிறதுக்கு நிறுத்தம் இல்லை, ஸ்டாண்ட் இல்லை, ஒரு அம்மா இப்படி கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நிற்கிது, அப்புறம் இந்த கை வலிச்சு இந்த கையில், இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல. ஆனால் நாடு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, நல்லா வளருது. ஏதோ ஒன்று எங்கள் ஊரில் சொல்லுவான், வேலை இல்லாத ட்ரெய்லரு யானைக்கு டவுசர் தைச்சானம்ட்டு, அந்த கதையாக இவர் டவுசர் தைச்சிக்கிட்டு இருக்காரு யானைக்கு. சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆ, அவரை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானி விவசாயி தான், தெரியுமா? அதானி ஃபார்ம்னு வருதுல்ல, அதானி விவசாயி தான், அவர் அந்த விவசாய சொல்றாரு, அங்க போராடிக்கிட்டு இருக்க விவசாய அவங்க எல்லாம் மாவோயிஸ்டுகள், அவரை பொறுத்த வரைக்கும் வேளாண்குடி மக்கள் கிடையாது. அதாவது அவர் அந்த பாடலை இந்த மாதிரிலாம் பாடிடுவாங்கன்னு தான் நம்ம பாட்டை முன்னாடி செத்துட்டான். வந்து இளம் வயதிலே இறந்து போனது காரணம், அதை ஒரு தடவை அவர் கேட்டிருந்தாருன்னா என்ன இருப்பார் சொல்லுங்க. காந்திக்கு கடிதம் எழுதுறாரு ஒரு தமிழ் புலவன், இங்கிலீஷில் எழுதுறாரு, நீங்கள் தமிழில் எழுதலைன்னு, அடுத்தவனை திட்டுறதுக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்த மாட்டேங்கிறான் நம்ம பாட்டேன். இந்த மாதிரிலாம் பாடுறத கேட்டிருந்தா இங்கிருந்து டெல்லிக்கு போய் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியாது அவரு, அவர் சும்மாவே கோவக்கார அவங்களுக்கு. சொல்லுங்க, அதுதான் இது ஒரு ஏமாற்று தான், வாக்குக்காக தமிழ்நாட்டை குறிவைக்கிறாருன்னு அர்த்தம். ஏம தமிழ்ல திருக்குறள் இதெல்லாம் சொல்றாருன்னா மற்ற இடங்களெல்லாம் செல்ல அரிச்சிருச்சு, ஆக்கிரமிச்சாச்சு, இப்போ இந்த ஒரு நிலம் இருக்கு. அப்பப்போ பேசும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஓ அவருக்கு என்ன தமிழ்லாம் பேசுவார், ரொம்ப பெரிய தமிழ் பற்று, சரி தமிழ் ஆகச்சிறந்த மொழி, தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், அவரே சொல்கிறாரு. தமிழில் நிறைய இதெல்லாம் இருக்குது, அதில் திருக்குறள் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, சரி. அந்த தமிழ்மொழி மீட்சிக்கு அது வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா?
இப்போ நாடங்களும் தமிழை படிங்கன்னு சொல்லலையே, நாடங்களும் சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்லிங்க. கேந்திர வித்யாலயா நவோதயா பள்ளி இல்லை தமிழ் இல்லையே, இந்தி இங்கிலீஷு சமஸ்கிருதம் தானே இருக்குது. அப்போது ஓட்டுக்காக எங்களை அப்படி வாக்கு பறிக்கிறதுக்காக அப்படி ஏமாத்துறது, ரெண்டு இதை எழுதி வச்சுக்கிட்டு படித்து விட்டு போகிறது. நாங்கள் அதுக்குள்ளே ஏமாற கூட்டம் கிடையாது. எங்கள் பாட்டை பட்டுக்கோட்டை பாருங்க, நாங்கள் யாரையும் நாங்கள் ஏமாற மாட்டோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. இதை நம்ம வரியை வந்து தடையின்றி கொடுத்துடணும் அவங்கக்கிட்ட. அவங்க வரியை திருப்பி நமக்கு தர்றத அந்த நிலமையில் நாங்கள் இல்லைன்றவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நாங்களும் உங்களுக்கு வரி கட்டுற நிலமையில் இல்லைன்னு நம்மளும் சொல்லியிருந்தோம். அது அப்போ தான் சரியாக வரும். அதை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா, நான் வந்து முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், மத்திய அரசுக்கு நிதி எதுக்கு ஒரு தடவை சொல்லுங்கன்னு கேட்பேன். நான் தர்றேன் எதுக்குன்னு சொல்லு. கல்வியா, மருத்துவம் நடத்த புரியலா, இல்லை வானூர்தி வச்சிருக்கீங்களா, இல்லை வானூர்தி நிலையத்தை தான் நடத்துறீங்களா, தொடர் வண்டி, எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டீங்க, எதுக்கு தான் உனக்கு காசு? முதலாளிகளுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்குறதுக்கா? வட்டி காசு பாருங்க, நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு, 2 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு கடன் உதவி, சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. ஒரு கேள்வி எழுமா இல்லையா, கடன் எப்படி உதவி ஆகும் நீங்களே சொல்லுங்கள், வட்டி வாங்குவீங்கள? இந்த வேலை யார் செய்வா? கந்து வட்டிக்காரங்க நடத்துவான், கவர்மெண்ட் நடத்தாது, வட்டி காசு கொடுக்காது. இது எப்படி பாருங்க, வட்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட், காசு இதுக்கு கொடுக்குறேன் அதுக்கு கொடுக்குறேன். ஏன் தொழில் முனைவோருக்கு நீங்கள் வட்டி காசு கொடுக்குறீங்க? அவன்கிட்ட லாபத்தை பூரா, அவன் உழைப்பை பூரா வரின்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அவன் வீதிக்கு வந்துட்டான். அதனால நீங்கள் மறுபடியும் கடன் கொடுக்க வேண்டிய தேவை வருது. நம்ம வரியெல்லாம் வாங்கிட்டு வந்து அரசு வட்டி கடன் நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நாம் என்ன சொல்கிறோம், 75 விழுக்காடு அந்த மாநிலத்திற்கு நிதி, 25 விழுக்காடு பொது நிதி எல்லா மாநிலமும் தருவோம். அதை வச்சுக்கிட்டு நீ வெளியுறவுத்துறை பணம் அச்சிடுதல், இந்த போக்குவரத்து தொடர் வண்டி அதுவும் தனியாருக்கு போயிடுச்சு, இராணுவம் பாதுகாப்பு இதுக்கு வச்சுக்கோ போதும். எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் பேரிடர் புயலில் செத்தாலும் நெருப்பில் எரிஞ்சாலும் வெள்ளத்தில் மிதந்தாலும் தர்றதில்லையே. தமிழக அரசுக்கு 6000 கோடி அதை தரணுங்கிறாங்க, இது வரைக்கும் தரல. அப்புறம் முதல்வர்கிட்ட சந்திக்கும் போது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பாங்கிறாரு. நமக்கு 6000 கோடி தரணும் தரல, அது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நாம வரியை தடையின்றி கொடுத்துட்டு தான் இருக்கும். சிறப்பாக இருக்கு, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிடக்கூடாது. வேக்கன்சி